வணக்கம் நம்ம தான் முதல் வரைக்கும் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதோட பெல்லைக்கான ஆல் வச்சு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் போகிற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எக்ஸ்டர்னல் ஆர்ட் வந்து கேம்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தார் அது என்ன ஆர்டிஸ்க்கு என்க்ளோசர் போட்டிருக்கேன்றதை உங்களுக்கு நான் காமிச்சிட்டு அடுத்து கேம்ஸை வந்து நான் ஷோ பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட் பார்த்துக்குங்க பாத்துக்குங்க ஆர்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புது ஆர்ட் தான் போட்டு கொடுக்கும் இது மேலே இருக்கிறது என்க்ளோசர் இதுக்குள்ள இருக்கிறது கேட்டு பேரக்குடான்னு சொல்லி ஒரு கம்பெனி சரிங்களா இது வந்து சீக்கிர பேரக்குடாடாடாடாடா இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரேட் எவ்வளோ இருக்கணும் கண்டிப்பாக த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசணுக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்லி புது ஆட்ஸ்க்கு தான் போட்டு கொடுப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்ட்டியோட வந்துரும் ஆர்டிஸ்க்கு இப்படி சிலைட் பண்ணிங்கன்னா ஆட்ஸ்க்குள்ளே இருக்கும் சரிங்களா இது வந்து என்க்ளோசர் அதாவது என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா சோன்ஸ்னு சொல்லி ஒரு கம்பெனி இந்த பிராண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அது இல்லாமல் ஈவிஎம்மும் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்க்ளோஸர் சரிங்களா இங்கே இருக்குது பாருங்கள் த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்க்ளோசர் இந்த என்க்ளோசர் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் நல்லா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் ஃபைவில் எல்லாத்தையுமே ஓகேங்களா இது வந்து என்க்ளோசர் வித் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஆர்டிஸ்க்கு இதில் வந்து ஒரு தேர்ட்டி கேம்ஸ் நான் போட்டிருக்கேன் என்னென்ன கேம்ஸுன்றதை நான் காமிக்கிறேன் கஸ்டமர் என்ன சொன்னாரோ அந்த கேம் தான் நான் போட்டு கொடுத்துருக்கோம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங்காக த்ரீ பாயிண்ட் ஜீரோ கேபிள் வேறு வந்திருக்கும் இங்கே பாருங்க இது இப்போ தான் முடிஞ்சு இந்த ஆர்டரு இப்போ தான் பண்ணியிருக்கேன் இப்போ கொரியர் வந்து நாளைக்கு நான் மார்னிங் பண்ணிடுவேன் சரிங்களா பிஎஸ் எஸ் த்ரீல வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்றது எப்படின்னு சொல்லிடுறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து அக்கௌண்ட் ஆக்டிவேட்டே பண்ணல அப்ப என்ன பண்ண போறேன்னு வந்து என்ன எனபிள் பண்ணணும் ஹென் எனபிள் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன எனபிள் பண்ண உடனே நம்ம வந்து டேரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்ட் டிஸ்க்கை வந்து கனெக்ட் பண்ணிடக்கூடாது கூடாது சரிங்களா என்ன எனபிள் உடனே ஆர்ட் டிஸ்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி எரராக வாய்ப்பு நிறையாவே இருக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா என்ன எனபல் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து என்ன ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேக்கேஜ் மேனேஜ்ன்னு சொல்லி ஓப்பன் ஆயிருக்கும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம மல்டிமெனில் போவோம் மல்டிமென் குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த யூஎஸ்பி போர்ட் வழியாக நம்ம வந்து அதாவது பிஎஸ்த்ரீ இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்திரியில் யூஎஸ்பி போர்ட் வழியாக கனெக்ட் பண்ணி நம்ம கேம்ஸும் ஷோ பண்ண போகிறோம் ஓகேங்களா வாங்க அடுத்து ஃபுல்லாக நம்ம கேமிங் கன்சோலில் பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன எனபிள் பண்ணிட்டோம் என்ன என்னபல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் மேனேஜர்னு சொல்லி ஓப்பன் ஆகும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது டூ கேம்ஸு யாருக்காவது பிஎஸ்டி கேம்ஸு தேவைப்பட்டுது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜிலேயே போட்டு கொடுத்துருவேன் இதுக்கு எந்த விதமான எம்லேட்டரும் யூஸ் பண்ண மாட்டேன் அதாவது வெப்மேன் இந்த மாதிரியான ஆப்பில் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் அதெல்லாம் உங்களுக்கு கன்சோலோட லைஃப்பை குறைச்சிரும் இது எப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்கள் இன்ஃபர்மேஷனில் கூட பாருங்கள் கார்டு எண்டுன்னு போட்டிருக்க நேம் கீழே பாருங்கள் பர்ச்சேஸ் யார் பண்ணியிருக்காங்க பாருங்கள் என்னோடய நேம்லாம் நான் என்னோடய விக்கின்ற நேம்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ரிமைனிங் டைம் பாருங்கள் நோ டைம் லிமிட்டு டைம் லிமிட்டுன்றது இல்லவே இல்லை அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா இந்த மாதிரி போடணும்னா கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பெட்டராகவே கன்சோல்லே போட்டு கொடுத்துட்றேன் அதே மாதிரி உங்களுக்கு இந்த நீடு இருக்குது அப்படின்னா கன்சோலில் தான் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும் அதுக்கு கன்சோல்ன்றது கண்டிப்பாக கையில் வேணும் ஓகேங்களா ஓகே வாங்க இப்போ மல்டிமென்கில் போயிடலாம் அதுக்கு முன்னாடி மெயினாக ஒன்று தெரிஞ்சுக்குங்க இப்போ கேம்ஸோடு இருக்கக்கூடிய ஆடஸ்க்கு கான்டெக்ட் பார்த்தீங்களா அந்த ஆர்டஸ்க்கு நம்ம முதவே கனெக்ட் பண்ணக்கூடாது ஓகேங்களா நான் கனெக்டே பண்ணலை பாருங்கள் எதுலையுமே காமிக்கல ஓகேங்களா இப்போ மல்டிமென் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்னப்பலாம் பண்ண போகிறோம் மல்டிமென் போகிறதுக்கு முன்னாடி மெயினாக ஒரு விஷயம் பார்த்துக்குங்க நம்மளோட டேட் டைம் டைம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா டுவெல் டுவெல் ஹவர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா டுவெல் ஹவர்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குது டேட்டு மந்த் இயர் ஃபார்மெட்டில் இருக்குது மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வழியாக அப்டேட் கொடுத்துக்குங்க கொடுத்ததுக்கப்புறம் டேட் அண்ட் டைம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயம் மல்டிமேனுக்குள்ளே போகிறப்ப இராயி நின்றோம் அதுக்கு நம்ம டேட் அண்ட் டைமை நம்ம செட் பண்ணணும் ஏன்னா இந்த கன்சோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஃபாரின் கன்சோலாக கூட இருக்கலாம் அதுக்காண்டி சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே மல்டிமெனுக்குள்ளே போயிடலாம் மல்டிமென்குள்ளே போனவனே தயவு செய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் டக்கு டக்கு டக்குன்னு உள்ளே போகணுன்னு நினைக்காதீங்க உள்ளே போச்சு அப்படின்னா சில சமயம் இறராயி நின்றோம் எந்த விதமான பட்டனும் ஃப்ரெஷ் பண்ணாதீங்க ஓகே மல்டிமென்குள்ளே வந்துருச்சு ஓகே நம்ம மல்டிமெனுக்குள்ளே வந்துவிட்டோம் மல்டிமெனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்தவனே மெயினாக செய்யக்கூடிய விஷயம் நம்ம கேம்ஸுக்கு போயிடலாம் கேம் செக்ஷனில் இப்போதைக்கு பாருங்கள் ஒன்று அதாவது வேறு ஆர்டிஸ்கில் இருக்க கேம்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கும் சரிங்களா இது எல்லாமே ஆர்டிஸ்கில் இருக்க கேம்ஸு என்னோட கேம்ஸு இப்போ நான் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்தாலுமே இந்த கேம்ஸ்லாம் இனதில் இருக்கும் எந்த விதமான ஆர்டிஸ்க்கு நாங்கள் என்ன கனெக்ட் பண்ணல எப்போயுமே இந்த மாதிரி எம்எம்சி உங்களுக்குள்ளே வந்துட்டு டிஸ்க்கை கனெக்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வந்து நம்ம டிஸ்க்கை கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகே ஆர்ட் டிஸ்க்கை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் நான் ரெஃபரன்ஸ் கொடுத்த உடனேனா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெஃபரன்ஸ் ஆகும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்தாதான் ஆகும் ஓகேங்களா ரெஃபரன்ஸ் ஆகிடுச்சு இனிமேல் வந்து வர கேம்ஸ் எல்லாம் டிஸ்கில் இருக்க கேம்ஸு கஸ்டமர் கேட்டிருக்க இருக்க கேம்ஸு யூஎஸ்பின்னு போட்டிருக்கும் பாருங்க அதுதான் கஸ்டமரோட கேம்ஸு பயோசாட் ஹெச்டி ரீமஸ்டர்ட் இதெல்லாம் ரெசிடென்டிவல் எடிஷன் இது ஹெச்டியில் இருக்குது அடுத்து பயோஷாக் டூ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு கேமு அடுத்து கேஸ்டல்வேனியா லார்ட் ஆஃப் ஷேடா டூ டூ கிறிஸ்ஸஸ் த்ரீ டெக்ஸ் எக்ஸ் ஹியூமன் ரெவல்யூஷன் எஃப் ஒன் டூ தௌசண்ட் டுவெல் எஃப் ஒன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இல்லை ரேசிங் கேம்ஸ் நல்லாயிருக்கும் ஃபால் அவுட் த்ரீ இது வந்து ஜஸ்ட்டு ஃபால் அவுட் த்ரீ மட்டும் தான் அவர்கிட்ட கேட்டார் நான் கேம் ஆஃப் இயரே போட்டிருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி வந்து யாராவது நீங்கள் நார்மல் கேட்டால் கூட என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக நான் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்களா அதனால் நம்ம அந்தளவுக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸும் சரி ப்ளஸ் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து அதை விட எக்ஸ்ட்ராவே நான் பண்ணி கொடுத்துட்ருப்பேன் ஓகே ஹெவன்லி ஸ்வார்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கேமு நல்லா இருக்கும் யூஎஸ்பியில் இருக்குது பார்த்துக்குங்க அடுத்து ஜேம்ஸ் பான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட் நாட் செவன் பிளட் ஸ்டோன் ஜேம்ஸ் கேமரா அவத்தார் த கேம் இது வந்து சூப்பராகவே இருக்குது இந்த கேமில் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு நிறைய பேர் கேட்குறாங்க பார்த்துலாம் அடுத்து லிட்டில் ப்ளிக் பேனட் த்ரீ இது சூப்பராக இருக்குங்க நல்லாயிருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் வார் இன் த நார்த் மோட்டோ ஜிஃபி ஃபிஃப்டீன் என்பிஏ டூ கே செவன்டீன் நீட் ஃபார் ஸ்பீட் கார்பன் இது வந்து மோஸ்ட் வாண்டட் கேள்விப்பட்டிருப்பீங்களே அதே மாதிரி இது இருக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மோஸ்ட் வாண்டடின்றது ஆல்ரெடி நமக்கு வந்து பிஎஸ் த்ரீலேயும் இருக்குது அது வந்து கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷன் மோஸ்ட் வாண்டடில் பழைய வெர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து பிஎஸ் டூ வெர்ஷன்னா அது செமையாக இருக்கும் அதை இப்போ ரீமேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஎஸ் ஃபைவ்க்கு மேபி வரலாம் பிஎஸ் சிக்ஸ்க்கு கூட வரலாம் நீட் ஃபார் ஸ்பீடு ஹார்ட் ஃபார் ஷூட் இது சூப்பராக இருக்கும் அந்த கேமு நீட் ஃபார் ஸ்பீட் ரிவல்ஸ் நீட் ஃபார் ஸ்பீடு அண்டர் கவர் நல்லாயிருக்குங்க அந்த கேம்லாம் போர்டல் டூ இது சூப்பராக இருக்கும் இந்த கேமு ரேமன் ஆர்ஜின்ஸ் ரேமன் லெஜெண்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா அதே மாதிரி ரேமன் ஆர்ஜின்ஸ் இதெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த கேம் இது அந்த கேம் ரெண்டு சூப்பராக இருக்கும் டிவல் ரெவல்யூஷன் ரெவல்யூஷன் சூப்பராகவே இருக்கும் ரெசிடென்ட் டிவல் ஆப்ரேஷன் ரகுன் சிட்டி இதெல்லாம் வந்து தரமான கேம் ரெண்டுமே ஸ்கேட் த்ரீ எஸ்எஸ்எக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்கேட்டிங் கேமு இது ரொம்ப பெட்டரான ஸ்கேட்டிங் கேமு சூப்பராக இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் தான் கேமை போட்டிருக்கேன் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணனால அவர் வாங்கிக்கிட்டார் கே த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நமக்கு இந்த ரைடர் ரிபப்ளிக் பார்த்துருப்பீங்களே அதோட பேக்வேர்ட் வெர்ஷன் மாதிரி இருக்கும் பட் இது சூப்பராகவே இருக்கும் அன்சேட்டட் த்ரீ ட்ரேக் ரிசப்ஷன் கேம் ஆஃப் த இயர் அவர் கேட்டதான் நான் போட்டு கொடுத்துருக்கேன் வாரிஎமர் ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்பேஸ் மரைன் இதெல்லாம் நல்ல கேமு டப்ள்யூடபிள்யூஇ டூ கே செவன்டீன் இது சூப்பராக இருக்கும் ப்ராக் லேஸ்னர் எடிஷன் நல்லாயிருக்கும் இந்த கேமு நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க டப்ள்யூடபிள்யூஇ ஆல் ஸ்டார்ஸ் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்ன கேட்குறீங்களோ அந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான நான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லாமே பக்கமான கண்டிஷனில் இருக்கும் இந்த கேம் எல்லாமே ஹெச்டி கலெக்ஷனாக இருக்கும் கார்ட் ஆஃப் ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போட்டு கொடுத்துட்டுருக்கேன் எல்லாமே வந்து பார்த்திங்கனா பெர் கேம் வந்து எப்பயுமே நம்மகிட்ட ஹண்ட்ரடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருக்கனால நமக்கு வந்து நைன்ட்டி ருபீஸ் தான் போட்டிருக்கேன் நான் சரிங்களா பெர் கேம் நைன்ட்டி ருப்பீஸ் தான் நீங்கள் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஹார்ட் ஒரு நல்ல ப்ரைஸில் போயிட்ருக்கு உங்களுக்கு ஒன் இயர் வாரண்ட்டியோட ஆட் டெஸ்க் நல்ல ப்ரைஸில் இருக்கு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான ரெக்குமெண்ட்லாம் இருந்துச்சுன்னா நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் பெட்டராகவே பண்ணி கொடுத்துட்றேன் கேம்ஸ் மேபி ஷோ பண்ணல அப்படின்னா நீங்கள் ரெஃப்ரெஸ் திருப்பி கொடுக்கலாம் ஒன்றும் ஆகாது ரெஃப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக டிஸ்க் வந்து பிளிக் ஆகும் அந்த லைட்டு பிளங்க் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆர்ட்ரஸ்க்கு நல்ல இருக்குன்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி இருக்க கேம்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்க இதை விட்டு நம்ம எப்படி குயிட் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பிஎஸ் பட்டன் நமக்குங்க பிஎஸ் பட்டன் நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கொயிட்டே கேட்கும் மாதிரி குயிட் கொடுத்து வெளியே வாங்க டேரக்டாக மல்டிமேனிக்கூள் இருந்து எக்ஸிட் கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில சமயம் கேம்ஸ் எரர் வராவும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இது மாதிரி குயிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என் பேஜ்லேருந்தே உங்களுக்கு லோடாகி உள்ள வரும் என்னை திருப்பி நீங்கள் எனவே பண்ணணுன்ற அவசியம் வராது என் வந்து ஆல்ரெடி ஆக்டிவாக இருக்குது அதுக்கு அர்த்தமே நமக்கு பேக்கேஜ் மேனேஜர் இன்னுமே நமக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட்டு இப்போ பாருங்கள் யூஎஸ்பி காமிக்குது பார்த்தீங்களா இப்போ நான் அங்கே கனெக்ட் பண்ண இன்னும் நான் வந்து டிவைஸை அன்பிளாக் பண்ணலை அதனால் எனக்கு இன்னும் யூஎஸ்பி டிவைஸ்ன்றது இருக்கு ஓகேங்களா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மல்டிமென்ல போயிட்டு கனெக்ட் பண்ணுங்கள் இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டேர்ன் ஆஃப் த சிஸ்டம் கொடுக்க போகிறோம் இது கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆட்ரஸ்க்கு உள்ள இருக்க ஆட்ரெஸ்க்கு எல்லாமே சேர்த்து ப்ராப்பராக ஆஃப் ஆகும் ஓகேங்களா இப்போ நம்ம டேர்ன் ஆஃப் த பிஎஸ்சி கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ரெக்யூமெண்ட்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கஸ்டமராக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கேளுங்க உங்களுக்கு நான் ரொம்ப பெட்டராகவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் நம்ம இந்த வீக்கில் நிறைய பேருக்கு பண்ணிவிட்டோம் இன்னுமே ஆர்டர்ஸ் நிறையா வந்துகிட்டு இருக்கேன் பெட்டராக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இது போன்ற ரெக்குமெண்ட் இருந்துச்சுன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும் அது வந்து கிரிஃபண்ட் ஸ்லாஷ் கீழே வந்து ஸ்லாஷ் போடுற மாதிரி இருக்கும் சிக்ஸ் டபுள் த்ரீ டூன்னு சொல்லி ஒரு ஐடி வரும் அதை அதில் வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு எனக்கு இன்பாக்ஸில் காண்டக்ட் நம்பர் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக நான் கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன் அது வழியாக நீங்கள் என்கிட்ட காண்டக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் இருக்கும் எல்லா விதமான கேம்ஸுமே நீங்கள் என்ன கேம் லைக் பண்ணுறீங்களோ அந்த கேம் தானே போட்டு கொடுப்பேன் ஓகே சோட நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்